ஹாய் வியூவர்ஸ். பொதுவாக பேங்க் வந்து நமக்கு ஒரு லோன் கொடுக்குறப்பையோ இல்லை கிரெடிட் கார்டு கொடுக்குறப்பையோ அவங்க வந்து பர்சன்டேஜ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஒன்று சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹிட்டன் சார்ஜ்னு சொல்லி நம்மக்கிட்ட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே அமௌண்ட் வாங்குவாங்க. இதுவே நாம் அக்ரிமெண்ட் போடுறப்ப ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் போட்டுட்டு நாம் அதை ஹிட்டன் இன்ட்ரெஸ்ட்டாக நமக்கு சாதகமாக பயன்படுத்தினா அந்த பேங்க் என்னாகும், ஆக்சுவலி அப்படி ஒருத்தர் பண்ணியிருக்காரு, அவர் யார் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஷார்ட்டாக பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிமிட்ரி அகர்கோவ், இவர் தான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி பேங்க்குக்கிட்டேயே அவருக்கு ஏற்ற மாதிரி ஹிட்டன் சார்ஜஸ் வச்சு விளையாண்டவர். ஸோ இவருக்கு பார்த்திங்கன்னா டிட் ஆஃப் பேங்க்லேருந்து டிட் ஆஃப் கிரெடிட் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் கீழே இவர் கிரெடிட் கார்டு தரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பேங்க் வந்து ரஷ்யாவில் இருக்குது. 2008 இவருக்கு அப்படி ஒரு மெயில் பாக்ஸ் வருது. ஸோ அதில் கவர் பிக் பார்த்திங்கன்னா 12.9% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் சொல்லி வருது. இவர் அவசரப்படாமல் அதை எடுத்து ஃபுல்லாகவே அந்த டாக்குமெண்ட்டை படிக்கிறாரு. அதில் தான் இவர் கண்டுபிடிக்கிறாரு உள்ளே பார்த்திங்கன்னா அவங்க 45% அவங்க ஹிட்டனாக அந்த சார்ஜஸை வச்சுருந்துருக்காங்க. இதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாருனா அந்த டாக்குமெண்ட்டை எடிட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதில் முக்கியமான சில இடத்துல சேஞ்சஸ் பண்ணுறாங்க. அதில் முக்கியமான சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை 0% ஆக்கிடுறாரு. அதுக்கப்புறம் சப்போஸ் அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை அவங்க சேஞ்ச் பண்ணுவோம், பேங்க் சைட்லேருந்து சேஞ்ச் பண்ணோம்னா இவருக்கு 3 மில்லியன் ருபேல்ஸ், அந்த ருபேல்ஸுங்கிறது கிட்டத்தட்ட இந்தியன் கரன்சி மாதிரி தான், கிட்டத்தட்ட 30 லட்சம் ரூபா அவர் தரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சேஞ்ச் பண்ணிடுறாரு. அதே மாதிரி அந்த கார்டை கேன்சல் பண்ணாங்கன்னா இவருக்கு 60 லட்சம் ரூபா அவங்க தரணும் அப்படிங்கிற மாதிரி சேஞ்ச் பண்ணியிருக்காரு. சேஞ்ச் பண்ணிட்டு இவர் சைட்லேருந்து சைன் பண்ணிவிட்டு போய் பேங்க்கில் கொடுக்குறாங்க. பேங்க்கும் அதை செக் பண்ணாமல் வாங்கி அவங்க சைன் பண்ணி ஓகே பண்ணி இவருக்கு கார்டு கொடுத்துட்றாங்க. ஸோ கிரெடிட் கார்டு இவர் வாங்கிட்டாரு. வாங்கி ஆடம்பரமாக செலவு பண்ணாமல் தேவைக்கு மட்டும் செலவு பண்ணுறாரு. அதே மாதிரி அவர் எவ்வளோ அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணுறாரோ அதை மட்டுமே அவர் பே பண்ணுறாரு. எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்ட்டு அவர் 1 ரூபா கூட பே பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் 2 வருஷம் கழித்து பார்த்தா பேங்க் சைட்லேருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் இவருக்கு வருது, நீங்கள் 45,000 ரூபா வந்து பே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வருது. இவர் வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணதே பார்த்தீங்கன்னா 19,000 ரூபா தான், அதை மட்டும் அவர் வந்து கட்டியிருக்காரு. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் வந்து கோர்ட்டுக்கு போகுது. கோர்ட்டில் எப்பவுமே டாக்குமெண்ட் தான் பேசுவோம். டாக்குமெண்ட்டில் 2 பார்ட்டியுமே டிமிட்ரியும் சரி பேங்க் சைடும் சரி சைன் பண்ணியிருக்காங்க. அதனால் டிமிட்ரி 19,000 ரூபா மட்டும் கட்டினா போது 45,000 ரூபா கட்ட தேவையில்ல அப்படின்னு சொல்லி கோர்ட் சொல்லிடுது. ஸோ இந்த கேஸ் வந்து டிமிட்ரிக்கு சாதகமாக போயிடுது. ஸோ கேஸ் வந்து பேங்க்குக்கு ஆப்போசிட்டாக போனனால பேங்க் என்ன பண்ணாங்கன்னா டிமிட்ரியோடைய அந்த கிரெடிட் கார்டை வந்து கேன்சல் பண்ணுறதா அவங்க சொல்கிறாங்க. ஸோ இதனால் டிமிட்ரி திரும்பவும் கோர்ட்டுக்கு போகிறாரு. இத்தனையும் வந்து 2,40,00,000 வந்து இழப்பீடாக அவர் வந்து கேட்குறாரு. பேங்க்குக்கு நல்லாவே தெரியும் இந்த கேஸ் வந்து கோர்ட்டுக்கு போனாலும் டிமிட்ரி தான் வின் பண்ணுவாருன்ட்டு. அதனால் பேங்க்கே வந்து டிமிட்ரியை கூப்பிட்டு அவங்களுக்குள்ளேயே ஒரு அமௌண்ட் கொடுத்து ஒரு காம்ப்ரமைஸ் ஆகி அந்த கேஸை வந்து டிமிட்ரி வாபஸ் வாங்குறாரு. கூட டிமிட்ரி வந்து இதை நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்லை வேறு யாருமே எனக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன், ஆனால் பேங்க் சைட்லேருந்து உங்களுக்கு ஒரு ஆஃபர் வந்துச்சுன்னா அதை கம்ப்ளீட்டாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் சைன் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஸோ இவர் பண்ணது சரியா தப்பா அப்படிங்கிறதையும் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.